வணக்கம் தீவு மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில் இருக்கு பாருங்க. இந்த கோயிலுக்கு நம்ம தீவுக்கு வந்து ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன தொடர்பு அப்படிங்கறத, நம்ம எந்த ஊர்ல இருக்கோம் அப்படிங்கறதையும் வாங்க நேரில் வீடியோக்குள்ளே வந்து காட்டுறேன். கோயில பார்த்தி அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய, அதாவது பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில் கட்டின கோயில் மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயிலாக இருக்குது. இந்த கோயிலுடைய வெளிப்புறத்தில் போகிற பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்கும் போதே நமக்கே ஒரு ஆச்சரியம், இவ்வளோ பெரிய கோயிலாக அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால இப்போ இந்த கோயிலுக்கு உள்ள போய் உங்களை எல்லாத்தையும் காட்டுவோமே சொல்லி இப்போ உள்ள வந்து போய்கிட்டு செங்கோல் மாதா கோயில் காரங்காடு. இந்த காரங்காடு எங்க இருக்குன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர் பக்கத்துல தொண்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துலதான் இந்த காரங்காடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. இந்த காரங்காட்டில் இருக்கக்கூடியதான இந்த செங்கோல் மாதா கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பம்சம் இருக்குது. அது என்ன சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது, நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த செங்கோல் மாதாவுடைய சிறுவம் முன்னொரு காலத்தில் மரப்பெட்டியில் வந்து கடல்லிருந்து மிதந்து வந்ததாகவும், அதை எடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் கட்டி அதை வழிபடுறதாகவும் அங்கே உள்ள மக்கள் வந்து சொன்னாங்க. இதனுடைய சிறப்பம்சம் இன்னும் ரெண்டு இருக்குது. இந்த கோயிலுடைய மற்றும் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இங்கே வந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாகவும் இங்கே உள்ள மக்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தினுடைய திருவிழா வந்து பிப்ரவரி மாதம் முதல் சனிக்கிழமை வந்து இங்கே நடத்துவாங்கலாம். அந்த நடத்தும் போது எப்படின்னா, இங்கே வந்து பொங்கல் கிண்டி அந்த பொங்கலை கொண்டுக்கிட்டு போய் கடலில் கொண்டு போய் மீன்களுக்கு வந்து அதை இறையாக போடுவாங்களாம். ஏன்னா என்ன காரணம்னா, கடல் மேலேருந்து மிதந்து வந்த இந்த மாதா, அதனால் வந்து நம்ம இந்த மீன் வளங்கள்லாம் நல்லா நமக்கு நிறைய பெருகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த ஊரில் சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளவுமே வந்து மீனவ கிராமம்தான், மீனவ மக்கள் தான் சுற்றி இருக்காங்க. அதனால் அவங்க வந்து பொங்கல் வச்சு அதை மீன்களுக்கு வந்து இறையாக போட்டு நம்மளை பாதுகாக்கிற இந்த மாதா நிறைய மீன் வளங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வருஷ வருஷம் பிப்ரவரி மாதம் இந்த விழாவும் கொண்டாடுறாங்க. அப்படியே பக்கத்திலே வந்து ஒரு சின்ன கட்டடம் மாதிரி இருந்துச்சு. அந்த கட்டடத்துக்குள்ள உள்ளே பார்க்கும்போது ஒரு ஃபாதருடைய அடக்கம் பண்ணின மாதிரி உள்ள ஒரு அந்த படமும் அந்த கல்லறையும் உள்ளே இருந்துச்சு. அந்த ஃபாதர் நேம் என்ன பார்த்தீங்களா, அது கீழே எழுதியிருக்கு, கவிரேல்நாதர் சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாதர் நேம் இருக்குது. இந்த ஃபாதர் யார், அது என்ன கல்லறை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், தெரியாதவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாம்பன் ராமேஸ்வரம் தீவுக்கும் இந்த காரங்காடுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பாருங்கள்.
எதனால் சொல்லியிருந்தேன்னா, இங்கே வந்து தவசு காலங்களில் வந்து நடக்கக்கூடிய இந்த சிலுவைப்பாதைன்னு ஒன்று இருக்குது. அந்த சிலுவைப்பாதை வந்து ரொம்ப வந்து இங்கே பிரம்மாண்டமாக ரொம்ப தத்ரூபமாக நடக்கிறதாகவும், இதை பார்க்குறதுக்கு எங்கள் தீவுக்குள்ளேருந்து நிறைய பேர் வந்து மாலை போட்டு இங்கே போவாங்க. அதையுமே நானும் பார்த்துருக்கேன்.